Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்தியத்தின் போது ஆண்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு மனைவி கிட்ட இருந்து வர வார்த்தைகள். தங்களுடைய கூட்டாரோட சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணணும்னு அனைவருக்குமே பிரிய இருக்கும். ஆனா அதை பத்தி விவாதிக்கவோ தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தவோ தயங்குறாங்க. இது பெரும்பாலும் தாம்பத்திய அதிருப்திக்கு ஆளாகுது. மனைவிக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்றது தாம்பத்தியத்தின் சாணக்கியத்தனம் சொல்லலாம். உங்க இருவருக்குமே என்ன பண்றோங்கிற தெளிவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. சேரும் போது துணை கிட்ட இருந்து கேட்க விரும்பும் விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம துணைய பத்தி என்ன சிந்திக்கிறோம் சொல்லும் போது அவங்களுக்கு சடன் பூஸ்ட் கிடைக்கும். ஆசைகள் எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் சரி, அல்லது வேடிக்கையா இருந்தாலும் சரி, சொல்லிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயம் கணவனுக்கு புதுமையா இருக்கணும். அப்பதான் அதை பத்தி சிந்திக்கும் போதே ஆற்றல் கிடைக்கும். உங்களோட பொருந்தக்கூடிய பல ஆர்வங்கள் உங்க துணைக்கும் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மஜாதான். பாராட்டுகளுக்கு எப்பவும் அவங்களை ஏங்க வைக்க கூடாது. ஒரு ஆணுடைய ஆளுமைய பத்தி பேசுறது சிறப்பா இருக்கும். கணவன் இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீசைய பத்தி பெருமையா சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும் போது கணவன்மார்கள் தாம்பத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. அடுத்து தாம்பத்தியம் சுபமா முடிஞ்ச பிறகு அந்த உணர்வை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன அப்படின்னு கூட காமெடியா சொல்லலாம். கணவன் இதை நல்ல காம்ப்ளிமெண்டா எடுத்துப்பாங்க. அதை விட்டுட்டு டக் அவுட் ஆயிடுச்சா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, மத்த விஷயத்துல இருக்கிற கோபம் இந்த சேர்ந்து முடிஞ்ச பின்பு பிரதிபலிச்சிடக்கூடாது.